ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே ஏர்லி மார்னிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தாரில் தான் நான் போகிறேன். மைலேஜ் வந்து இப்போதைக்கு 21.2 தருது. இது வந்து 4x4 வேரியண்ட் தான். நாங்கள் அண்ணாநகரில் இருக்கிற ராம்ஸ் டீ அங்கே போயிட்டு ஒரு டீயும் பன் பட்டர் ஜாம்லாம் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். 1 month கூட ஆகலை. ஸோ அப்படியே கொஞ்சம் மைலேஜ் செக் பண்ணலான்றதுக்காக சிட்டிக்குள்ளே ஓட்டி பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். சண்டே ஏர்லி மார்னிங் 4:30 என்ன டிராஃபிக்காக இருக்குது பாருங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா December 17th மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாமே 5 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ யார் யார் போனீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20.7 வருது. பரவாயில்ல, எல்லாம் பயன்படுத்தினாங்க 12-11. பட் பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. 50 தான் போயிட்டுருக்கேன், அதனால உங்களுக்கு வந்து மைலேஜ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருது. ஸோ 5th கியர்லாம் மெயின்டைன் பண்ணுறேன், 6th போல். சனான பரம் வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா. அப்போதைக்கு 18.8 காட்டுது. 20 kilometers ட்ரைவ் பண்ணேன். ராம்ஸ் டீ ஹவுஸ் வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:00 ஆகுது. பெரிய கூட்டமாக தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே தான் போய் ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணிட்டு கைஸ், இப்போ தான் போயிட்டு ஒரு மினி டீயும் லெமன் டீயும் குடித்தோம். ரொம்ப வெறி பில்லு ஆவரேஜாக தான் இருக்குது. இது போயிட்டு எதுக்கு இது இவ்வளோ ஆகி பூத்து வச்சுருக்காங்கன்னு தெரியல. பிஸ்கெட் நல்லா இருந்துச்சு, உஸ்மானியா பிஸ்கெட் நல்லா இருந்துச்சு. இதுக்கு தேவையில்லாமல் நம்ம கைஸ், இந்த தார் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிப்லேயே புக் பண்ணேன். 2-wheel டிரைவ் தான் புக் பண்ணேன் அப்போ பண்ணும்போது. அது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10 months வெயிட்டிங் பீரியட்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஆகஸ்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சரி 4-wheel டிரைவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு இதுக்கு ஒரு 5 lakhs டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ தார்னாலே 4-wheel டிரைவ் தானே நல்லாயிருக்கும். 2-wheel டிரைவ் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காதுன்னு சரி அது வாங்குற ஐடியா இல்லை. கேன்சல் பண்ணிவிட்டு இது எடுத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 months அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 446 kilometers ஓடி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வடபழனி கிட்டே இருக்கும். அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 17th இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெட்ரோ எல்லாமே 5 rupees தராங்க டிக்கெட்டு. சென்னையில் இருந்தாங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க எல்லோரும். அது ஓகேங்களா? இந்த நியூஸ் வந்து நிறைய பேர் தெரியாது. ஸோ வந்து நான் வந்து இன்றைக்கி டைம் பார்த்தீங்கன்னா 6:00 ஆகுது ஏர்லி மார்னிங். ஸோ நான் உங்களுக்காக பதிவு பண்ணுறேன். மெட்ரோவில் போங்க, ஜாலியாக இருங்க கைஸ். அவ்வளோதான், வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 kilometers ஓடி இருக்குது. பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 20.4 மைலேஜ் வருது. எப்படியும் வீட்டு போகிறதுக்குள்ள 190 கிட்ட வந்துடும். பட் பரவாயில்ல, நான் வந்து 50-60 தான் மெயின்டைன் பண்ணிட்டுருந்தேன். மைலேஜ் வந்து இப்போதைக்கு சிட்டிக்குள்ளே, அதாவது ஏர்லி மார்னிங்குள்ளே அந்த டைமில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 19-20 வருது. கைஸ் பார்க்கலாம்.